டெக்னெட்ல டைப்பிங் படிச்சா டெக்னிக்கலா முன்னேறலாம் எக்கச்சக்க கம்ப்யூட்டர் கோர்சஸ் எக்ஸலென்ட் ஃபேக்கல்டிஸ் இது மட்டுமா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமிக் ப்ராஜெக்ட் கைடன்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இன்டர்நெட் கஃபே கம்ப்யூட்டர் சேல்ஸ் நெக்ஸ்ட் 9th எக்ஸைஸ் பயிற்சி 9ல என்ன டிஃப்ரெண்டா இருக்கு பாத்தீங்கன்னா இதுல கு சிம்பிள் போட்டு அது மேல ஷா அந்த சிம்பிள் போட்டுருக்காங்க நெக்ஸ்ட் ஹா ஷா இது என்ன பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸில் சொல்கிறப்போ லக்ஷ்மி அந்த மாதிரி சொல்கிறப்போ அது வந்து இச் அந்த புள்ளியை வச்சு வரதுனால இச் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷா ஷானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹா இதுவும் ஷா தான் சொல்லுவாங்க புஷ்பம் புள்ளி வச்சு வரப்போ இஷ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதை எப்படி டைப் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நான் வெறும் அந்த சிம்பிள் மட்டும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் எப்படி டைப் பண்ணணுன்னு ஷா அது எப்படி டைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு பூ டைப் பண்ணும் டைப் பண்ணி முடிச்சதும் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி செவனோட சிம்பிள் இந்த ஷா இருக்கு இல்லையா அது பேலன்ஸ் அதை டைப் பண்ணிங்கன்னா இது வந்து ஷான்னு சொல்லுவாங்க மறுபடியும் சொல்கிறேன் ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு பூ ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு செவனோட சிம்பிள் அது வந்து ஷான்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹா ஹா டைப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா ஊ டைப் பண்ணிவிட்டு ரா டைப் பண்ணும் இதை வந்து ரெண்டு ஸ்பேஸாக எடுத்துக்கும் ஹான்னு சொல்லுவாங்க இதை ஊ டைப் பண்ணிவிட்டு ரா இது ஊ ர அப்படி சொல்லக்கூடாது ஹான் தான் சொல்லணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷா இதுக்கு ஊ டைப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி செவன் டைப் பண்ணிங்கன்னா ஷா மறுபடியும் சொல்கிறேன் ஊ டைப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி செவன் டைப் பண்ணிங்கன்னா ஷா இப்போ இதை நான் வேர்ட்ஸில் எப்படி டைப் பண்ணோம் அப்படின்ட்டு காட்டுறேன் இப்போ இதில் புஷ்பம் அப்படின்ற வேர்டையும் நான் டைப் பண்ணுறேன் கீழ்கோடு பா புள்ளி வச்சுட்டு ஷா டைப் பண்ணுறதுக்கு ஊ டைப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு செவன் இஷ் அப்படின்னு வரும் பா புள்ளி புஷ்பம் மறுபடியும் டைப் பண்ணுறேன் கீழ்கோடு பா ஊ டைப் பண்ணிவிட்டு புள்ளி வச்சுட்டு செவனோட சிம்பிள் இஷ் புஷ் பா புள்ளி மறுபடியும் இன்னொரு ஒரு வாட்டி டைப் பண்ணுறேன் கீழ்கோடு பா ஊ புள்ளி ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு செவனோட ஃபிங்கர் டைப் பண்ணிங்கன்னா இஷு பா புள்ளி இஷ் புஷ்பம்ன்ற லெட்டர் உங்களுக்கு அந்த மாதிரி வரும் கீழ்கோடு டைப் பண்ணிட்டு பா ஊ புள்ளி வச்சுட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு செவன் டைப் பண்ணிங்கன்னா இஷு பா புள்ளி அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வேர்ட் டைப் பண்ணுறேன் லக்ஷ்மி அந்த கூ மாதிரி வந்தது இல்லையா அந்த சிம்பிள்காக லா ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி கூ அதை டைப் பண்ணிவிட்டு புள்ளி வச்சுட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு செவனோட ஃபிங்கர் இஷ் மறுபடியும் சொல்கிறேன் லா ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு கூ டைப் பண்ணிவிட்டு புள்ளி செவனோட ஃபிங்கர் இஷு ஸ்பேஸ் மறுபடியும் லா ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு பூ புள்ளி செவனோட ஃபிங்கர் இஷ் ஸ்பேஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹரிஹரன் அந்த வேர்ட் டைப் பண்ணுறேன் ஊ ரா இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஹா சொல்லுவாங்க ஹரிஹரனுக்கு ஊ டைப் பண்ணிட்டு ரா ஊ ரா ஊ ரா டைப் பண்ணது தான் வந்து ஹா சொல்லுவாங்க மேல் கொக்கி தொணக்கால் ஊ ரா டைப் பண்ணால் மறுபடியும் ஹா ரா புள்ளி ஹரிஹரன் ஊ ரா இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஹா மேல் கொக்கி தொணக்கால் ஹா ரா புள்ளி உங்களுக்கு இதில் வந்து இதுதான் டிஃப்ரெண்ட்டே
வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. இங்கே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நையின் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நையின்றது வந்து மேற்படி அப்படின்றத சொல்லுவாங்க. மேற்படி என்கிற சொல்லை குறிக்கும் அது நை என்று குறியை பயன்படுத்துகிறோம். அதுக்காக அந்த நையின்ற லெட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஃபுல்லி ஏர் கண்டிஷன்னு 100% கம்ப்ளீட் எஜுகேஷனல் சென்டர், அதனால தான் ரிசல்ட்டும் 100%.